வணக்கம் டு ஒலிவீச்சிஸ் 65th எபிசோட் ஆஃப் மஸ்ட் வாட்ச் மூவி சீரீஸ். இன்னைக்கு எபிசோட்ல நம்ம பார்க்க போகிறது 2016 வெளிவந்த ஒரு பாலிவுட் மூவி. இந்த படத்தோட பேரு வாசிர். ஆப்கு குச் நீ ஹோகா பண்டித் ஜி, வாதா கர்த்தா ஹூம். கேல் கேல் மே கேல் கேல் கே. இது ஒரு டிராமா மிஸ்ட்ரி ஜானரில் வர படம். விஜய் நம்பியார் இயக்குன இந்த படத்தோட ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காங்க விது வினோத் சோப்ரா அண்ட் அபிஜா ஜோஷி, அமிதாப் பச்சன், ஃபரான் அக்தர், அதித்தி ராவ், நீல் நிதின் முகேஷ் மற்றும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தை பற்றி பார்க்கலாம். ஏடிஎஸ் ஆஃபீஸரான டானிஷ் அலி நம்ம ஃபரான் அக்தர் பண்ணுற கேரக்டர் அண்ட் இவரோட ஒய்ஃப் ரெஹானா நம்ம அதித்தி ராவ் பண்ணுற கேரக்டர். இவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு, அவங்க பேர் நூரி. ஒரு நாள் டானிஷ் அவரோட ஃபேமிலியோட காரில் டிரைவ் பண்ணி போயிட்டுருப்பார். அப்போது அவருக்கு பின்னாடி ஃபாலோ பண்ணி வந்த ஃபரூக் அமீஸ் அப்படிங்கிற ஒரு டெரரிஸ்ட் வந்து அவரை அட்டாக் பண்ணி அவளோட குழந்தை நூரி வந்து அந்த அட்டாக்ல இறந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ரெஹானா தன்னோட குழந்தை இறந்ததுக்கான காரணம் டானிஷ் தான் அப்படின்னு சொல்லி அவரை குறை சொல்லுவாங்க. இதை தொடர்ந்து அதுக்கப்புறம் நடந்த ஒரு போலீஸ் ஆப்ரேஷனில் ரமீஸை வந்து டானிஷ் சுட்டு கொண்டுருவாரு. இதனால் கோவப்பட்ட மேலதிகாரிங்க ரமீஸை வந்து நீங்கள் சுட்டு கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவரை உயிரோடு பிடிச்சிருந்தா இன்னும் நிறையா தகவல் நமக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி அவரை குறை சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து டானிஷ் வந்து ரொம்பவே வருத்தப்பட்டு தன்னோட பொண்ணோட கல்லறைக்கு முன்னாடி நின்று தற்கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. அப்படி அவர் தற்கொலை முயற்சி பண்ணும்போது அங்கே ஒரு வேன் வந்து நிற்கும். அந்த வேன் வந்ததுனால இரிட்டேட் ஆகி அந்த வேனை நோக்கி கத்துவார். இதை கேட்டு அந்த வேனை ரிவர்ஸில் எடுத்துகிட்டு அங்கே வந்தவங்க போயிடுவாங்க. அந்த இடத்துல போய் பார்ப்பார். அப்போ அவருக்கு அங்கே ஒரு பர்ஸ் கிடைக்கும். அங்கே கிடைச்ச அந்த பர்ஸில் இருந்த அட்ரஸை தேடி போவார் டானிஷ். அப்போது அவர் மீட் பண்ணுறது தான் பண்டித் ஓம்கர் தர், நம்ம அமிதாப் பச்சன் பண்ணுற கேரக்டர். அவர் ஒரு ஹேண்டிகேப்டான செஸ் மாஸ்டர். பண்டித் டானிஷ் கிட்டே சொல்கிறாரு நூரி தங்கிட்ட செஸ் கற்றுக்க அவன் அம்மா கூட இங்கே வருவா அப்படிங்கிற விஷயத்த. அதை தொடர்ந்து பண்டித்க்கும் டானிஷ்க்கும் ஒரு நட்பு ஏற்படுது. அதுக்கப்புறமா பண்டித் வந்து அவரோட பொண்ணு நீனாவை பற்றி அவர்கிட்ட சொல்ல ஆரம்பிப்பார். நீனா வந்து ரூஹிங்கிற ஒரு பொலிட்டிஷியனோட பொண்ணுக்கு செஸ் கற்றுக் கொடுக்க அவங்க வீட்டுக்கு போவா. அப்புறம் அந்த மாதிரி ஒரு நாள் போகும்போது தன்னோட பொண்ணு ஸ்டேர்ஸ்லேருந்து கீழே விழுந்து இறந்து போயிட்டதா அவங்க இன்ஃபார்ம் பண்ணதாகவும் சொல்லுவார். ஆனால் அது ஒரு ஆக்சிடென்ட் இல்லை, அது வந்து ஒரு கொலை தான் அப்படின்னும் சொல்லுவார். அதுக்கப்புறமா டானிஷ் வந்து இந்த விஷயத்தை பற்றி கண்டுபிடிக்கணும், நீனாவோட இறப்பை பற்றி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த பொலிட்டிஷியன் வீட்டுக்கு போகிறாரு. அப்படி அவரை மீட் பண்ண போகும்போது அங்கே வந்து போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீ வந்து தலையிடாத அப்படின்னு சொல்லி அவரை வார்ன் பண்ணி அனுப்பிடுறாங்க. இதுக்கப்புறம் ஒரு நாள் நைட்டு பண்டித் வந்து டானிஷ்க்கு ஃபோன் பண்ணி வாசிர்னு ஒருத்தன் தன்னை தேடி வந்து தாக்குனதாகவும் தன்னோட பொண்ணோட கேஸை பற்றி மறுபடியும் யாரையாவது விட்டு விசாரித்தாவோ இல்லை அதை பற்றி கிளறினாவோ உன்னை கொன்னிடுவேன் அப்படின்னு சொல்லி தன்னை மிரட்டிட்டு போனதாகவும் டானிஷ்கிட்ட சொல்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறமா அடுத்த நாள் பண்டித்தோட வேன் வந்து ஒரு பாம் பிளாஸ்ட் ஆகி வெடிச்சு சிதறிடுது. அதில் வந்து பண்டித் இறந்து போயிட்டதாகவும் காமிக்கிறாங்க. இதுக்கப்புறம் டானிஷ் எடுக்கிற ரிவெஞ்சும் அண்ட் அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் அண்ட் சஸ்பென்ஸும் தான் இந்த படம். ட்ராமா சஸ்பென்ஸ் படம் பிடிக்கிறவங்க கண்டிப்பாக இந்த படம் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த படத்தோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கோம், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எபிசோடில் இன்னொரு பெஸ்ட்